தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தலின் போது பண பட்டுவாடாவை தடுக்க உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தேர்தல் ஆணையத்தின் செயலாளர் உமேஷ் சின்ஹா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணைய அதிகாரிகள் இரண்டாவது நாளாக இன்றும் தமிழக அரசின் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டனர். தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பாக ஆலோசனைகள் வழங்கவும் அரசியல் கட்சி பிரதிநிதிகளின் கருத்துக்களை கேட்கவும் அதிகாரிகளுடன் ஆலோசிக்கவும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் செயலாளர் உமேஷ் சின்ஹா தலைமையில் 6 பேர் கொண்ட குழுவினர் நேற்று சென்னை வந்தனர். இந்த குழுவில் தேர்தல் துணை ஆணையர்கள் சுதீப் ஜெயின், ஆஷிஷ் குந்த்ரா, பீகார் தலைமை தேர்தல் அதிகாரி சீனிவாசா, தேர்தல் ஆணைய இயக்குநர் பங்கஜ் ஸ்ரீவத்சவா, செயலாளர் மலே மாலிக் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இவர்கள் நேற்று அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளை சந்தித்து கருத்து கேட்டனர். அதன் பிறகு தேர்தல் ஆணைய அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டனர். இந்த ஆலோசனைக் கூட்டம் இரவு வரை நீடித்தது. தேர்தல் ஆணைய அதிகாரிகள் இன்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டனர். இதில் அமலாக்கத்துறை அதிகாரிகள், வருமான வரித்துறை அதிகாரிகள் மற்றும் தலைமைச் செயலாளர் சண்முகம், காவல்துறை தலைவர் திரிபாதி, சென்னை மாநகர காவல் ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால் மற்றும் உளவு பிரிவு அதிகாரிகள், அரசுத்துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். தமிழகத்தில் தேர்தல் நடத்தும்போது மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள், பதற்றமான தொகுதிகளில் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு நடைமுறைகள், வாக்குச்சாவடிகளில் செய்ய வேண்டிய வசதிகள் உள்ளிட்டவை குறித்து இன்றைய கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. தேர்தலின் போது பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்த என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் வருமான வரித்துறை மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகளுடன் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் விரிவாக ஆலோசனைகள் மேற்கொண்டனர். இந்த கூட்டத்திற்கு பின்னர் தேர்தல் ஆணைய செயலாளர் உமேஷ் சின்ஹா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், 1000 பேருக்கு ஒரு வாக்குச்சாவடி என்ற அடிப்படையில் வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்று கூறினார். முன்கூட்டியே தேர்தல் நடத்துவது குறித்து தற்போது எதுவும் கூற முடியாது என்று அவர் தெரிவித்தாா்.